ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் அப்பளம், வத்தல், வடாம் இதெல்லாம் எப்படி வந்து வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு நம்ம நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட கடாய் இல்லை அப்படின்னா கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் திக் பாட்டம், ஹெவி பாட்டம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 கப்பு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதாரணமான சால்ட், டேபிள் சால்ட் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதே சால்ட்டு தான் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா ஹீட் ஆகணும். இந்த சால்ட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடியிலேருந்து நம்ம திருப்புறப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஈரம்லாம் போயிடும். நல்லா வந்து இந்த சால்ட் சூடாக இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சால்ட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சூடாயிடுச்சு. ஸோ இப்போ சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப வந்து ஹையில் வைக்கக்கூட, இப்போ சிம்மில் வச்சு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், சூடான உப்பு அது உங்களுக்கு சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த ஆனியன் ரிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அந்த வத்தல் வந்து போடுறேன். நீங்களே பாருங்கள் அது. ஸோ இது பாருங்கள், எல்லாமே நம்ம பொரிஞ்சிட்டோம். நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சிருக்கு எல்லாமே. நான் சொல்கிறேன், ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இது இருக்காது டேஸ்ட்டு. இல்லை நம்ம இது ட்ரை ஃப்ரை பண்ணுறோம், ஆயில் ஃப்ரை பண்ணல, டீப் ஆயிலில் ஃப்ரை பண்ணல. ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருக்கு. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி இதில் உப்பு ஒட்டாது. உங்களுக்கு உப்பு ஒட்டுமான்னு பயம் வேண்டாம். நல்லா வந்து இங்கே ஜல்லடெல்லாம் ஜலிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா உப்பே ஒட்டாது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல விடன்னு சந்திக்கிறேன். பாய் பாய்.